ஹாய், ஹலோ, லிங் வைஸ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லர் லாபின், ஆலன், கட்ரீனா, ஜேஸ் மோஸ் இவங்களாம் நடித்து வெளிவந்த ட்ரக் அண்ட் டேல் வெஸ்ட் டெவில் இவங்கிற ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 2010 ரிலீஸ் ஆன படம். இது ஒரு 100% ஒரு காமெடி என்டர்டைன் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே போகக்கூடிய ஒரு மூவி. ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, இது ஒரு 18+ கண்டென்ட் உள்ள மூவி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இப்போ இந்த படத்தோட ஒன் லைனர் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சம்மர் வெக்கேஷனுக்கு போகிறாங்க. அப்படி போகிறவங்க ரெண்டு சைக்கிள் குள்ளக்காரங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்து இவங்க இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர்றாங்க, தப்பிச்சு வெளியே வர்றாங்க அப்படின்ற அந்த படத்தோட மொத்த கதையை. இதில் என்ன காமெடி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு சீரியஸான கதையாச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த படத்தை தான் பயங்கர காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சம்மர் வெக்கேஷன் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்க வரையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நடுவில் ரோட்டில் போயிட்டுருக்காங்க. போகும்போது நடுவில் ஒரு ட்ரக் வந்துடுது. ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் விட்டு அங்கேயே ட்ரோலிங் முடிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போகும்போது நம்ம எல்லாம் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் சொல்லிட்டு வந்து சேர்ந்து திட்டு போவாங்களோ அது மாதிரி திட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியாது அதுதான் அந்த வில்லன் கேங்கு அப்படின்றது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹீரோ கேங்கு ஒரு கடைக்கு போவாங்க. ஏன்னா வெக்கேஷன் போகிற கையில் எதாவது வாங்கணும் இல்லையா, அதனால் கடைக்கு போய் எதாவது வாங்கணும்னு சொல்லி போவாங்க. பார்த்தா அந்த வில்லன் கேங்கும் அந்த கடையில் இருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படம் கொஞ்சம் சீரியஸான படம் மாதிரி தான் போகும். இதுக்கப்புறம் தான் படத்தில் காமெடி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த வில்லன் ரெண்டு பேரை காட்டுவாங்க. அந்த வில்லன் ரெண்டு பேரை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமான ஆள் தான். ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டும் அவங்களுடைய லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வில்லன் லுக்கில் இருக்கும். மற்றபடி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான கேரக்டர் தான். அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பான், ஒரு நார்மலாக. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா குண்டாக இருப்பான். அந்த குண்டா இருக்க என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த குண்டா இருக்க வந்து ஹீரோ கேங்களுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுக்காக அந்த பொண்ணை வந்து பேசணும்னு சொல்லி போவான். நார்மலாக ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறவங்க எப்படி போய் பேசுவாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் ரோஸ் வச்சுட்டு தானே பேசுவாங்க. ஆனால் இவன் கையில் ஒரு பெரிய அருவா மாதிரி ஒன்று வச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசணும்னு சொல்லி பேசுவான். ஏற்கனவே அவங்கெல்லாம் அவங்க பார்த்து பயந்துருக்காங்க. இதில் அப்படி போன உடனே டோட்டலாக அவங்க ஒட்டுமொத்த கேங்கே மறந்து போயிருவங்களை பார்த்துட்டு, அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ கேங்க்கு இது மேலே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் தான் ஃபுல் மூவியாக ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக போகும். நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு சீரியஸ் சொல்கிறப்ப சீரியஸான சீன் மாதிரி தெரியும். படம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர காமெடியாக இருக்கும். அது இது மாதிரி படத்தில் ஏகப்பட்ட காமெடி சீன் இருக்குது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோயினை கடத்திட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோயினை கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் நினச்சிப்பாங்க. அது அதுக்கப்புறம் ஹீரோயின்ல வந்து ஒரு தேடி போவான் ஒல்லியாக ஒருத்தன். அங்கே நடக்கிற சீனெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர காமெடியாக இருக்கும். இதை வந்து ஒரு இந்த நார்மலாக ஒல்லியாக இருக்கும்னு சொன்னதில்ல, அதை வந்து கையில் ஒரு ரம்ப மாதிரி வச்சுட்டு மரத்தை அறுத்துட்ருப்பான். அந்த நேரம் பார்த்து ஹீரோயின்லேருந்து ஒருத்தன் போக, அங்கே நடக்கிற ஒரு சீன் ஒன்று வரும் பாருங்கள், செம்ம காமெடியான சீன் அது. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி படத்தில் சீனுக்கு சீன் பயங்கர காமெடியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு போலீஸ் வந்து இவங்களை தேடி வருவோம், அந்த சீன்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா ஃபுல்லாக சொல்லிட்டோன்னா படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் போயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும், அதுவுமே நல்லாயிருக்கும். ஒரு ட்விஸ்டடாக இருக்க ஒரு ஃப்ளாஷ்பேக் அது. படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். என்ன 18+ கண்டென்ட் மூவி, இங்கே தனியாக தான் பார்க்க முடியும், எங்களால் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்துடைய கேமரா ஒர்க்கு சொல்லலாம். அது ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க கேமரா ஒர்க்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல், அது ரொம்ப ரியலாக பண்ணியிருப்பாங்க. இந்த ரத்தம் பெருக்கிற காட்சிகள், இந்த குழப்ப ட்ரெஸ்ஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஒரு பக்காவாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிங்கு, அந்த வில்லன் கேங் சொன்னாலே ரெண்டு பேர், ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் செம்மையாக இருக்கும். அவங்க தான் அந்த படத்தை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறது, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க.
அப்புறம் மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஆனால் அது தமிழ் டப்பில் இல்லை, இங்கிலீஷில் தான் பார்க்கணும். பார்த்தாலுமே உங்களுக்கு நல்லாவே புரியும், உங்கள் லாங்குவேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காது. இது வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.